வெல்கம் பேக் டு அவர் சேனல் அஸ்வின் பவனம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து ரொம்ப வருஷம் கழித்து பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு ஒரு ட்ரிப்பு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அது என்னென்னா, நம்ம இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே தொடர்ந்து லீவு கிடைக்குது இல்லைங்களா? ஸோ அதனால் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். 2 இயர்ஸ் மேலேயே ஆச்சு இந்த குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு. ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இந்த ட்ரிப்பு. ஸோ வாங்க, எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். அண்ட் கொடைக்கானல் அப்படின்றப்ப நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா? அண்ட் ப்ளஸ் ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான இருக்கும், வீடியோவாக இருக்குங்க கண்டிப்பாக. சேனல் பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க, இல்லை ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும்னா கமெண்ட்ல போடுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு போனோம். ஸோ வீட்டில் வந்து சிம்பிளாக சுண்டல் வச்சு சாமி கும்பிட்டு கிளம்பணும். சோ ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம். நம்ம பெரிய குளம் ரோட்ல இருந்து நம்ம கொடைக்கானல் பிரிவு ஸ்டார்ட் ஆகும். சோ அந்த இடத்துல கொஞ்சம் பிரேக். அவள கைய பிடிச்சிட்டு போட்டு போ. நாங்கள் வந்து ஃபேமிலியோடு வந்திருக்கோம். ஃபேமிலி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஸோ ரெண்டு ஃபேமிலி சேர்ந்து வந்திருக்கோம். நீங்கள் எப்பயுமே கொடைக்கானல் போகிறப்போ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு போங்க, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை கிருத்தி, எஸ் ஹாய் ஹாய் மித்து, ஃப்ரெண்டியில் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வா நிவின் வாடியா முடியா. ஸோ பார்த்தீங்களா, ஒரு போஸ்டிக்கலோடு நாங்கள் கிளம்புறோம், உங்கள் குட்டீஸோடு நாங்கள் கிளம்புறோம். ஸோ நாங்களும் வந்து கிட்டத்தட்ட குழந்தையாகவே மாறிட்டோம்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்கள் எங்கள் கூடயே ட்ராவல் பண்ணி வாங்க, நீங்கள் போகலாம். ஏ தொடாம பார்த்து பாப்பா கிளியரா. நம்ம வந்து இப்போ இளநி குடித்தோம் இல்லைங்களா, அது வந்து காட் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் கொடைக்கானல் ஸ்டார்டிங் பாயிண்ட் அது. ஸோ அங்கே கொஞ்சம் நம்ம ஏற ஆரம்பிச்சிட்டோம்னா கொஞ்சம் போயிட்டே இருக்கும், நடுவில் எதுவும் பிரேக் இல்லைன்னு சொல்லிட்டு. அங்கே இளநிலாம் பொதுவாகவே வந்து சாப்பிட்டு போகிறது வழக்கம் உண்டு எல்லா பேருமே. ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஒரு சின்ன பிரேக் எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து கொடையை நோக்கி நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம். கீழே தெரியுதா உங்களுக்கு? ரிவர் தெரியும், அந்த அந்த வியூ வந்து உங்களுக்கு அழகாக தெரியும். அது என்ன அப்படின்னா மஞ்சளார் டேம்னு சொல்லுவாங்க. ஸோ மேலே தான் இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு உங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மஞ்சளார் டேம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரிஜின் வந்து பழனி ஹில்ஸ் தான். இது கோடை ரோடு வந்து ஃப்ரம் 19 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் வத்தலக்குண்டுலேருந்து, அதாவது 19 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் மேலே இருப்ப வத்தலக்குண்டுக்கு மேலே 19 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு இந்த வியூ கிடைக்குங்க மஞ்சளார் டேம். இதுக்கப்புறமா இந்த டம்டம் பாறைன்னு சொல்லுவாங்க. இந்த டம்டம் பாறை வியூ பாயிண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ். இதை வந்து நல்லா நான் அப்சர்வ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பேன். ஒரு சின்ன ஒரு டெய்ல் மாதிரி அப்பியரன்ஸ் கிடைக்குது, ஒரு வாட்டர் ஃபால்ஸ். இதுதான் வந்து ராட் டெயில் வாட்டர் ஃபால்ஸ், எலிவால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி தாலியார் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கொடைக்கானல் போகிறப்ப இருக்கக்கூடிய ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு வாட்டர் ஃபால்ஸ்னால் இது தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி பிரேக் வந்து அங்கே எங்கெங்கே எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சில்வர் ஃபால்ஸ் வந்துருச்சு, வாங்க நம்ம இறங்கி போய் பார்ப்போம். சூப்பராக வாட்டர் வந்து போயிட்டுருக்கு, நிறைய தண்ணி இருக்குங்க. இல்லை அஸ்வினா ரொம்ப டயர்ட் ஆகிட்டான், ஒரு சிக்னஸ் மாதிரி வந்துருச்சு. ஸோ வாங்க இறங்கி நம்ம வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்ப்போம் எப்படின்னு. பசி வந்துருச்சு, பசிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி நம்ம போகிறப்ப வந்து கவர் பண்ணலை, நான் வரும்போது கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்கும். நாங்கள் போகிறப்ப ரொம்ப இன்னும் கூட்டமாக இருந்தது. ஸோ சாயந்தரம் நாங்கள் கீழே இறங்குறப்ப கம்மியாக தான் இருந்தது. ஆக்சுவலி அந்த வாட்டர் ஃபால்ஸ் சுற்றி எங்களுக்கு நிறைய டீ ஸ்டால்ஸ் இருக்கும். ப்ளஸ் மிளகா பஜ்ஜி அங்கே ரொம்ப ஃபேமஸ்ங்க. அது கான் செம்ம சூப்பராக இருக்கும். அங்கே போனால் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடாமல் யாருமே இருக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சுட சுட அந்த கிளைமேட்டுக்கு போட்டு தருவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஓவரால் வியூ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சில்வர் ஃபால்ஸ் வந்து ரொம்ப இதோட அப்பியரன்ஸுக்கு தான் இதோட பேரே.
கொடைக்கானல் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஃபேமஸ் வாட்டர் ஃபால்ஸ் வந்து இந்த வெள்ளி நீர்வீழ்ச்சின்னு சொல்லிட்டு தமிழ்லையும் சொல்லுவாங்க, நம்ம வந்து சில்வர் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவதுண்டு. ஸோ பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் அப்படியே வெள்ளை வெளியேறுனு அந்த நீர் வந்து ரொம்ப பியூராக க்ளீனாக இருக்குங்க. நாங்கள் போகிறப்ப நிறைய தண்ணிங்க, நல்லா தண்ணி ஓடிச்சு. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 180 feet ஹைட். ஸோ நம்மளும் வந்து பிரெட் ஆம்லெட் ரொம்ப ஃபேமஸாங்க, ஸோ அது சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி மிளகா பஜ்ஜி சுட சுட நம்ம வாங்கி சாப்பிட்டோம். அதில் ஏதோ ஒரு பொடி ஒன்று வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க, லைக் ஏதோ சாட் பவுடர் அந்த மாதிரி, நார்மல் மிளகா பொடி கிடையாது. ஸோ அதையும் சுட சுட சாப்பிட்டுட்டு நம்ம மேலே ஏறுறோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த சில்வர் ஃபால்ஸுக்கும் நம்ம கொடைக்கானலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 8 kilometers வரும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் அதை ரீச் பண்ணிட்டாங்கன்னா கொடைக்கானல் சீக்கிரமே ஒரு 15 to 20 minutes உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும் கொடைக்கானல். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நம்ம ரிசார்ட்க்கு வந்தாச்சு. ஸ்டெர்லிங் கோடை வேலி ரிசார்ட்டு தாங்க இது. பார்த்திங்கன்னா வில்லுப்பட்டி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அமைஞ்சிருக்குது, டவுனுக்கு கொஞ்சம் கீழேயே இருக்குதுங்க. ஸோ உள்ளே ஒரு 1/2 kilometer போகிற மாதிரி இருக்கும் ரிசப்ஷனுக்கு. ஸோ இப்படி தான் இருக்குது, அந்த வே வந்து உங்களுக்கு நான் கவர் பண்ணிகிட்டே வரேன். ஸோ எப்படி இருக்குது நம்ம பார்க்கலாம், உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. லெஃப்ட்ல படிக்கிட்டு இருக்கு, காலை இப்படி போகும். ஸோ அந்த என்விரான்மெண்ட் பார்க்கவே ரொம்ப ரம்யமாக இருந்தது. சுற்றி அப்படி க்ரீனிஷாக இருக்குது, பச்சை பசியெல்லாம், அதை சுற்றி மவுண்டெயின் கூடங்க. நாங்கள் இப்போ ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்து சொல்லு. ஐ லவ் டெல்லி. டெல்லி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம ரூமுக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரூமுக்கு போகிற வழியில் அங்கே ரிசப்ஷனில் இந்த மாதிரி நல்லா அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க சில விஷயம். அண்ட் ப்ளஸ் அதோட டெக்கரேஷன், அந்த பிளான்ஸ் ஃபார் சேல்ஸில் வந்து சில ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. ஸோ என்னென்ன ஓவரால் விஷயம், இந்த ஆன்டிக் பீஸு, அந்த யூனிக் டெக்கார் பீஸ்லாம் நிறைய இருந்தது. அந்த கலெக்ஷன்ஸ் வந்து எனக்கு பிடிச்ச சில விஷயங்களை வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள் அந்த வீடியோவில். ஸோ குட்டீஸ்க்கெலாம் ஒரே குண்டாட்டம் அங்கே ரிசப்ஷன்லேயே, அவ்வளோ ஆட்டம் பார்த்துக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஹோட்டலுக்குள்ள வந்துட்டோம். இப்போ ரூமுக்கு வந்து செக் இன் ஆகிட்டு இருக்கோம். எல்லோரும் முன்னாடி போயிட்டு இருக்காங்க, நான் இப்போ தான் போயிட்டுருக்கேன். ஸோ மிஸ் ஆயிடுவேன், நான் சீக்கிரம் ஓடுவோம். ரொம்ப சூப்பராக இருந்தது, இந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி இது 5-star ஹோட்டல். ஸோ இன்னும் உங்களுக்கு வந்து உள்ள இன்டீரியர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம 1, 2 வரும். நான் வந்து சீக்கிரம் 1 வந்து அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து 2 வந்து கண்டிப்பாக பாருங்கள். ரெண்டுமே பார்த்துட்டு வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போது நம்ம ரூம்குள்ளே போயிட்டு பார்ப்போம். அலுப்பு வந்து இருந்துச்சுங்க. நிவாஸ் வந்து காஃபி வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்ம வந்து நம்ம மாஸ்டர் ப்ரிப்பேர் பண்ண ஸ்பெஷல் காஃபி வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம்.
காஃபி நல்லா குடிக்கறீங்க சூப்பரா குடிக்கறீங்க இந்த கிளைமேட்ல கூட காஃபி டீ குடிக்காதவங்க குடிப்பாங்க அந்த மாதிரி ஸோ அங்கே வந்து பார்த்தீங்களா பிரணி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு ஃபோன் எடுத்து அவள் பாட்டு கேட்டு பேசிகிட்டு இருக்கா ஃப்ரெண்ட்டிட்ட பேசுனீங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு ஈவினிங் போல ஆயிடுச்சு இங்கே பாருங்க உங்களுக்கு பால்கனி சைட் நான் காமிக்கிறேன் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பார்க் போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு பார்க் போகிறோம் ரொம்ப சில்லுன்னு இருக்குது ரொம்ப கூலாக இருக்குது இந்த குளிரில் தூக்கம் வருமானு தெரில நைட்டு நீங்கள் பிள்ளைல கூட்டிகிட்டு கொடைக்கானல் வராது தான் தாராளமாக வரலாம் ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் ஒன்றும் இல்லை ஏன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்குது கிளைமேட் சூப்பராக இருக்குது சரி எடுத்து வை ஸோ பார்க் பரப்பி அஸ்வின் ஸோ அப்படியே நான் வந்து பரப்பிட்டு ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேங்க ஸோ எல்லாருமே பரப்பிட்டுருக்காங்க ஸோ இதுதான் வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் அங்கே உள்ளேயே வந்து இன்டோர் கேம்ஸ் அண்ட் அவுட்டோர் கேம்ஸ் எல்லாமே இருக்குது இது வந்து நம்ம ப்ளே ஏரியாவுக்கு வந்திருக்கோம் ஸோ ரொம்ப அழகாக வந்து குழந்தைய வந்து என்ஜாய் பண்ணாங்கன்னு சொல்லலாம் இது வந்து இன்டோர் கேம்ஸுங்க ஸோ அங்கே வந்து கிட்ஸ் கார்னர்ன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஏரியா ப்ளே ஏரியா இருக்குங்க அங்கே போயிட்டு குட்டீஸ் எல்லாமே அவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க சந்தோஷப்படுறதை பார்க்குறப்பையும் ஸோ நம்மளுக்கு வேறு என்ன அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எல்லா விஷயமே வந்து ஓகே நம்ம வந்து கரெக்டு தான் கொஞ்சமாவது இந்த ரெக்ரியேஷன் வேணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணோம் ஸோ இது வந்து அஸ்வின் ஆக்சுவலி கொஞ்சம் பெரிய பையன் ஸோ அவன் வந்து ப்ளே ஏரியாக்குள்ளெல்லாம் அலோடு இல்லை ஸோ வெளியில் அவனுக்குன்னு சில கேம்ஸ்லாம் வந்து இன்டோர் கேம்ஸ்லாம் இருக்குது அதில் மெயின் அந்த கிரிக்கெட் ஏரியா வந்து ஐ மீன் கிரிக்கெட் வந்து விளாடணும்னு சொல்லிட்டு இது வந்து சில கேம்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருந்தது இந்த 100 ரூபீஸ் இது என்னென்னா சென்சார் சுற்றி இவனை சுற்றி இருக்கும் ஸோ இவன் மட்டும் அதை ஃபீல் பண்ணுவான் அந்த பால் அடிக்கிறதுக்கு ஸோ அந்த மாதிரி நல்லா போச்சு அவன் என்ஜாய் பண்ணான் அண்ட் நெக்ஸ்ட்டு அன்றைக்கி வந்துட்டு நம்ம ஜஸ்ட் பார்க் போயிட்டு விளாண்டதோடு சரிங்க அடுத்த நாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இல்லைங்களா ஸோ அங்கே வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து இருக்குது நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது ஓகேவாக இருந்தது டேஸ்ட் ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்ல முடியாது சில ஐட்டம்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது சில ஐட்டம்ஸ் ரொம்ப நார்மலாக இருந்தது ஸோ வாங்க ஓவரால் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு நான் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் வீடியோவில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டுருக்கப்போ அந்த வியூ வந்து இப்படி தான் இருக்குது ரொம்ப ரம்யமாக இருந்தது நம்ம உள்ளே உட்காந்துட்டு இந்த மாதிரி வியூ பார்த்துட்டே சாப்பிட்றதுக்கு ஸோ இந்த மலையை வச்சு இந்த மலை ஒன்று காமிச்சிருப்பேன் இதை தெரியுது பார்த்தீங்களா இதை பற்றி ரகசியத்தை நான் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ நான் சொல்கிறேன் நம்ம சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் டாட்டா